வணக்கம், என் பேர் அருண். நான் சென்னையில் இருந்து பேசுகிறேன். 35 வயசு ஆகுது. இன்ஃபோசிஸில் கிராஃபிக் டிசைனராக, வெப் டிசைனராக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் 2015 அப்புறம் குவிட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலை பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஆள். இப்போ ஒருத்தர் சென்னையில் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பேஷன் வந்து எக்ஸ்போர்ட்டர் ஆகணுன்றது தான். 2012 பெரிய தேடுதலும் அதுக்கான சாத்தியக்கூறுகளுக்கான கிளாஸ் போடுறது, அதை ட்ரெயின் பண்ணுறது, அதுக்கான ஆட்களை போய் சந்திக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தேடிட்டுருக்கும்போது 2015-16 வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற நபர் என்று கருதப்பட்ட ஒருத்தரோட நாங்கள் வந்து அறிமுகமாக வேண்டிய கட்டாயத்துக்குள்ள போனோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் கிளாஸ்க்குள்ளே போகும்போதே என்ன ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லோரும் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேடுதலும் நம்மளுடைய தேவையும் நம்மளுடைய பசி அதுக்கான விஷயத்தை வந்து இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறதை வந்து கண் கூட என்னால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா 2012-13 வாக்கிலேயே நான் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கான ட்ரைனிங்க்கு போகிற இடத்துல சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அவங்களோட ஒரு ட்ரைனிங் போயிட்டு ஒரு எப்படி பார்த்தா ஒரு 30,000-35,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரீமியம் மெம்பருக்கு கிடைக்கிற அந்த என்குயரிஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 25,000 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி வந்து பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஐஇசிக்கு நார்மலாக டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. டிஜிஎஃப்டியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் இங்கே மெரைன் ஆங்கர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு சொல்லிட்டு 2012 வாக்கில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா 2015-16 வந்து டி நகரில் ஒரு டிவியோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு போட்டிக்கு இருக்கிறது ஏற்றுமதி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வாட்டி சூடு வாங்கினதுக்கப்புறமாவும் பத்தாமல் ஒரு இடத்துல போயிட்டு என்னென்னா, அப்போ வந்து அந்த 3,000 ரூபா அந்த ஃபீஸை வந்து அஃபோர்டபுள்னால அங்கே போய் உட்காந்துட்டோம். ஆனால் நான் ஒரு விஷயத்தில் எப்போவும் ஒரு கன்சர்னாக இருப்பேன், நான் எழுந்த பணத்தை என்னால் திருப்பிக்க முடியும், ஆனால் நான் எழுந்த நேரத்தை என்னால் திருப்பிக்க முடியாது. அங்கே போய் அந்த கிளாஸில் உட்காரும்போது எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணிடலாம், நானும் நான் மறுநாள்லேருந்து எக்ஸ்போர்ட்டர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு கனவில் போனோம். ஆனால் அப்புறமா தான் புரிஞ்சுது, யார் யாரெல்லாம் கம்பெனி பேருக்கு பின்னாடி எக்ஸ்போர்ட்ஸுன்னு வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அந்த கிளாஸோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டவங்க தான் அப்படின்ட்டு. வெறும்னா ஒரு நாளில் அந்த எக்ஸ்போர்ட்டை கற்றுக்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எனக்குள்ளே இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் வந்து தந்துருவாங்களா அப்படின்னா, பொதுப்படையாக வந்து ஒரு ஐஇசி கோட் எப்படி எடுக்கணும், அப்புறம் வந்து எப்படி வந்து இந்த கவுன்சில்ஸு, அப்புறம் வந்து மேக்ஸிமம் என்ன அப்பேடா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஈஸியாக அப்பேடா, அப்புறம் வந்துட்டு ஃபயர் போர்டு, அப்புறம் வந்து கோக்னட் போர்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபியோ, இதிலெலாம் எப்படி மெம்பர் ஆகுறதுன்னு சொல்லி நான் ஒரு நாள் பூரா என் நேரத்தை செலவழித்து பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. சின்னதாக ஒரு கூகுள் பண்ணாலே இன்றைக்கி எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடுது. அது மாத்திரம் இல்லை, ஐஇசி எப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஐஇசி கோடு வந்து எப்படி எடுக்கிறதுன்னு கற்றுக்கிறதுக்கோ, ஜிஎஸ்டி எப்படி எடுக்கிறதுன்னு கற்றுக்கிறதுக்கோ, அதுக்காக ஒரு ஏஜென்ட்டை ஒருத்தர் ரெஃபர் பண்ணி கற்றுக்கிறதுக்கு ஒரு நாளை நான் என் சண்டேவை வீண் பண்ண விரும்பலை. அது மாத்திரம் இல்லை சார், இதை தாண்டி வந்து தமிழர்களுக்கான ஒருங்கிணைனும் தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து எக்ஸ்போர்ட்டர் ஆகணும், குஜராத்தில் வந்து எல்லாரும் இப்படி இருக்காங்க, மார்வாடி இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்கன்னு எது ஏதோ சொல்லும்போது அந்த நேரத்தில் நம்மளோட உணர்ச்சிகளை முழுமையாக தூண்டி என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, கேட்டால் நான் கம்பல் பண்ணலை, என்னோடய B2B போர்ட்டலில் மெம்பர் ஆக சொல்லி நான் கம்பல் பண்ணலை அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு மனுஷனை வந்து கம்பல் பண்ணி பண்ண வைக்கிறது மட்டும் குற்றமும் சொல்ல முடியாது சார். என்னோடய ஆசைகளை தூண்டி எனக்குள்ளே இருக்கிற என்னோடய இத்தனை தலைமுறைக்கான முதல் தலைமுறை பட்டதாரி, முதல் தலைமுறை தொழில் செய்யணும்னு வந்திருக்கிற முதல் தலைமுறை சார் நாங்கள்லாம். எங்களோட கனவுகள் எப்படி இருக்கும்னா, ஏதாச்சும் ஒரு அதுக்காக தப்பான வழியில் போயிட்டு சம்பாதிச்சு எப்படி யார் கை காமிச்சாலும் ஓடக்கூடிய நபர்கள் இல்லை. அன்றைக்கி வந்து அந்த எல்லா நபர்களும் அப்படிப்பட்ட நபர்கள் தான் நான் நம்புகிறேன். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பர்சனல் நம்பர் எடுத்துக்கோங்க, ஆஃபீஸ் நம்பர் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அந்த நேரத்தில் வந்து ஆட்டோ ஓட்டுற ஒருத்தவங்க வந்து மலேசியாவில் போய் ஆனியன் விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட வந்து அவங்க வந்து ஒரு டெஸ்டிமோனி மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்படின்னு ஒருத்தர் வந்து குழந்தைங்க போடுற ரெண்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த ஆர்டர் கிடைக்குமானா இது மாதிரி ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வாங்க நான் உடனே எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்த நான் தெளிவாக இருந்தேன், பையர் டீட்டெயில் யாரும் தர முடியாது சார். பையரோட டேட்டாபேஸ் கொடுக்கறதுன்றது மேபி கோடி கணக்கில் நீங்கள் சர்ச் பண்ணால் ஒருத்தர் மாட்டலாம், அது மாதிரி கிடைக்கலாம். எல்லா எம்பசிக்கும் நான் போயிருக்கேன், இங்கே இருக்கிற எல்லா எம்பசிலையும் மெரேனாக்கர் இம்போர்ட்டன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு சொல்லிட்டு கார்டு கண்டிப்பாக இருக்கும். எனக்கு இமெயில்ஸ் வருது, பழைய கம்பெனியோட இமெயில்ஸ் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில்ஸ் மாதிரி ஏன் இமெயில்ஸ் கொடுக்குறாங்கன்னா நான் போய் அங்கே டேட்டா கேட்பேன். எனக்கு அங்கே அங்கே இம்போர்ட்டர் கேட்டுக்கிறோன்னா அவங்க இம்போர்ட்டர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எந்த எம்பசிலையும் வந்துட்டு அவங்களோட இம்போர்ட்டர் டேட்டா கொடுக்க மாட்டான், அவனோட எக்ஸ்போர்ட்டர் டேட்டா தான் கொடுப்பான். அவனோட எக்ஸ்போர்ட்டர் டேட்டா வச்சு இங்கே என்ன பண்ண முடியும், நீங்கள் இம்போர்ட் தான் பண்ண முடியும். இம்போர்ட் எப்படி இம்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, இம்போர்ட் பண்ணால் உங்களுக்கு பெரிய மூலதனம் வேணும், இங்கே வித்துடலாம் பொருள், பெரிய மூலதனம் வேணும். மூலதனம் நான் சொல்கிறது பணம், அந்த பணம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் எல்லாரும் வந்து எல்சியில் பண்ணிடலாம். எல்சியோட டிஸ்கவுண்ட் யார் சார் கொடுப்பா, எடுத்த உடனே நம்மளை வந்து பணமே தேவையில்லை சார். நிறைய டிவி நிகழ்ச்சிகளில் பார்க்குறேன் எல்சி பேமெண்ட், டிசி, டிஏ பேமெண்ட், டிபி பேமெண்ட்டுன்னு எல்லாம் சொல்லுவாங்க சார். யார் சார் பணம் வச்சுக்கிட்டு இத்தனை லட்சம் ரூபாய் பணம் இருக்கிற மாதிரி தான் ஏன் இவர்கள் மாதிரி ஆட்கள் கேட்டு நம்ம போய் மாட்ட போகிறோம். பிடிபி போர்ட்டலோட அதாவது போர்ஷன் என்ன, அது என்ன பண்ணணும், எப்படி வந்து ஒரு வாங்குறவங்களையும் விற்கிறவங்களையும் கனெக்ட் பண்ணணும், அது வந்து அதுவே ஒரு பெரிய ஆய்வு பண்ணி கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் ஒரே நாளில் ஒருத்தரால் சொல்லி கொடுத்துட முடியுமானா, 100% முடியாது. யாருக்கெல்லாம் வியப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போர்ட்னால் ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்கிற ஒரு நபருக்கு வந்து இது வியப்பாக இருக்கலாம் சார். ஐஇசி எப்படி இருக்கிறது, நம்ம கம்பெனி பேர் எப்படி வைக்கிறது, கம்பெனி பேர் வைக்கிறது அதுக்கும் அது மட்டுமே இன்றைக்கும் சரி, நான் அந்த டிசைனிங் ப்ரொஃபஷன் இருக்கிறதுனால சொல்கிறேன், கம்பெனி பேருக்கு மட்டுமே 3 லட்சத்துலேருந்து 30 லட்சம் செலவு பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது, லோகோவுக்கு அவ்வளோ செலவு பண்ணுற கம்பெனிஸ் இருக்குது. இதெல்லாம் ஒருத்தர் வந்து ஈஸியாக அவள் ஜஸ்ட் லைக் தே த்ரூ பண்ணிட்டு போயிடுவாரா? எக்ஸ்போர்ட்ஸ்னு பேர் வச்சுன்னா அவங்க உங்கள் உங்களுடைய கம்பெனி நேம் வந்து மேலே வந்துடுமா? இந்த இப்படிப்பட்ட பெரிய கேள்விகள் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் என்னென்னா எல்லார் மாதிரியும் நானும் வந்து சிவகு எப்படி இருந்தால் எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம், எப்படி இருந்தால் ஒரு புக் ஒன்று கொடுப்பாங்க, அந்த புக்கை ரெஃபர் பண்ணால் இந்த கவுன்சிலிங் இருக்குது, அந்த கவுன்சில் எல்லாமே இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக கிடைக்குது. நான் அதுக்கு ஒரு 3000 ரூபா செலவு பண்ணி என்னோடய 10 மணி நேரத்தை அங்கே செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் செலவு பண்ணேன். அதுக்கப்புறமா தமிழ் எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு சொல்லிட்டு அங்கே போய் செலவு பண்ணேன், அதுக்கு ஒரு 10000 ரூபா செலவு பண்ணேன். அதுக்கு மெம்பர்ஷிப் ஆகணும்னா அப்போ ஆக்டிவேஷனில் இல்லைன்னு சொன்னாங்க, 8 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, காசை திருப்பி கொடுங்கன்னா இவ்வளோ தாள் வந்து நீங்கள் லாகின் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க, மெயில் போட சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் ப்ரெஷரில் அதை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட அந்த கிளாஸ் எடுக்கிறவர், நான் சொல்கிறவரை பார்த்து முழுசாக அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும், என் முகத்தை பார்த்தோ இல்லைனா வந்து என் பேரை கேட்டால் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் வந்து அவர் வந்து ஆனியன் வந்து நான் சோர்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஆனியன் சோர்ஸ் பண்ணுறதுக்கு ஷிமோகா, தவன்கிரி, யஷ்வந்த்பூர், அதுக்கப்புறம் ஹாசன், குபுலி, இங்கே எல்லா இடத்துலருந்தும் சுற்றி ஆனியனை சீப்பாக வாங்கி கோயம்புத்தூர் அவுட்டர் ரிங்கில் வண்டியை நிறுத்தும் போது வண்டியை அந்த வண்டிக்கான காசு அவர் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆனியனுக்கான பைசா வந்து எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டார். ஆனால் நான் வச்ச ப்ராஃபிட்டை வந்து நான் வித்துட்டு கொடுக்குறேன்னு சொன்னார். கிலோக்கு கிட்டத்தட்ட 11 டன் நான் ஏற்றினேன், 11 டன்னுக்கு 1 ரூபான்னு போட்டால் கூட 11000 ரூபா ஆச்சுங்க. ஏற்கனவே தமிழ் எக்ஸ்போர்ட்டர்ஸில் ஒரு 10000 ரூபா ஆச்சுங்க, அப்போ 21000 ரூபா ஆச்சுங்க. அவருக்கு ஒரு நாள் பூரா வந்து அவர்களோட கிளாஸில் உட்காந்து கற்றுக்கிட்டது ஒரு 3000 ரூபாங்க, கிட்டத்தட்ட ஒரு 25000 ரூபாலேருந்து 30000 ரூபா வரைக்கும் அவருக்கு செலவு பண்ணியிருக்கேன். எப்படி செலவு பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கையில் காசு இல்லாமல் ஆர்டர் வந்தால் ரெகுலராக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, நீங்கள் யஷ்வந்த்பூர்லேருந்து ஹாசனுக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரெயினில் ஏறினீங்க, அரிசி ஏறி ஹாசன்லாம் ஏறினீங்கன்னா டிக்கெட்டு கரண்ட் டிக்கெட்டு கிடைக்காமல் பாத்ரூம் பக்கத்துலலாம் உட்காந்து தின்னு இருக்கும், ரூம் கிடைக்காமல் இது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பஸ் ஸ்டாண்டில் வந்து என் ஃப்ரெண்டு என் பக்கத்தில் உட்காந்துட்டு கொசு கடிக்காமல் என்ன அவர் பார்த்துக்குவான், கொஞ்சம் நேரம் தூங்குவோம், திருப்பி ஏஞ்சி ஓடுவோம். ஆனியனுக்கு விவசாயிகிட்டேருந்து ரொம்ப சீப்பாக ஆனியன் வாங்கி கொடுப்போம். ஆனால் யாருக்கு, நீங்கள் எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற அவார்டெல்லாம் வாங்கியிருப்பார், டாக்டர் போட்டெல்லாம் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆனியன் வாங்கிக்க தெரியாதான்னா பெரிய ஆட்கள் நம்ம பார்க்குற எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிரும்னு அர்த்தம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 ப்ராடக்ட்டுக்கான சோர்ஸ் என்கிட்ட இருந்தது. அவருக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நான் ஜிஎம்ஓ சோயாபீன் மீல் வந்து வேணும் உக்ரைன்லேருந்து ரெடி பண்ணணும்,
ரேட் எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவோம். நான் ஆர்டர் மட்டும் கன்வர்ஸ் ஆகிட்டு அவங்களுக்கு நமக்கு அவங்களோட சோர்ஸ் என்னன்னா அவங்களோட மெயினான அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்னு சொல்லி என்ன என்கிட்டருந்து வேணும்னா என் ப்ராடக்ட் இல்லைங்க, என்னோட கான்டாக்ட் மட்டும்தான், என்கிட்ட கிடைக்கக்கூடிய கான்டாக்ட் மட்டும்தான். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஒரு நாளில் எக்ஸ்போர்ட் கற்றுக்க முடியாது. உங்களுக்கு ஐ கோடு வேணுமா, ஆடிட்டர் யாராச்சும் ஒருத்தர் போய் பாருங்கள். உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணுமா, ஒரு கன்சல்டன்ட் நிறைய பேர் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு இருக்காங்க கமிஷன் பேசிஸில். நீங்கள் அப்படிப்பட்டவங்களை அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதை விட்டுட்டு நான் தேங்காவை ஏற்றுமதி பண்ணிடலாம், வெங்காயத்தை ஏற்றுமதி பண்ணிடலாம், சாணியில் தேலை கட்டுற வரட்டியை ஏற்படுத்தி பண்ணிடலாம், ஏற்றுமதி பண்ணிடலாம், இல்லைனா இந்த மண்பாண்டங்களை ஏற்றுமதி பண்ணிடலாம் இப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு லட்சத்தில் ஒரு ஆள் சக்ஸஸ் பண்ண ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கும் பொருந்தும்னு நம்ம ஓட முடியாதுங்க. நம்மளுடைய எத்தனை நாள், 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே ஓட முடியும். 35 வயசுக்கு மேலே ஓட்டம் கம்மியாகிடுங்க. அதுக்கப்புறம் என்ன என்ன போய் வாழ்க்கையை தேட முடியும்? எவ்வளோ பெரிய பொருளாதார இழப்பு, நம்ம நம்மளை சார்ந்திருக்க குடும்பங்களோட இழப்பு எவ்வளோ பெருசாக இருக்கும்? தயவு செஞ்சு கையெடுத்து கேட்டுக்கிறேன், இப்படிப்பட்ட யாரையுமே நம்பாதீங்க. நீங்கள் டிவியில் போடுற இந்த நியூஸ் சேனல்லலாம் வந்துட்டு அவங்க வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க, ஏற்று நீங்களும் ஆகலாம் ஏற்றுமதியாளர், உங்களுக்கு கொட்டி கிடைக்கிற ஏற்றுமதி வாய்ப்பு. நானே எல்லாம் அவங்களோட அல்டிமேட் கோல் என்னென்னா அந்த ஒன் டே கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கிறது. அதில் என்ன சொன்னதையே தான் திருப்பி சொல்ல போகிறாங்க. திருப்பி அந்த புக்கு ஒன்று எழுதுறாங்க, அந்த புக்கில் இருக்கிற டேட்டாவெல்லாம் நான் வாங்கி பார்த்துருக்கேன். வேறு வேறு கிளாஸஸ் பண்ணவங்கலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வேறு ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் பார்க்கு மட்டைக்காக நான் ஒரு சின்ன ஆராய்ச்சி சிமோகாவுக்கு போகும்போது இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா அந்த தமிழ் எக்ஸ்போர்ட்டர்ஸில் மெம்பர் ஆனவங்க. எத்தனா வந்திருக்கான்னு கேட்டால் எதுவுமே வரலைங்க, இப்படி இருக்குங்க அப்படி இருக்குன்னு சொல்லும்போது தான் பொதுபடியாகவே எல்லாரோட நோக்கம் என்னென்னா நம்மக்கிட்ட வந்து 1,00,000 ரூபாய் திருடுறது வந்து கஷ்டம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்குமான்னு கூட டவுட்டு தான். ஆனால் டெய்லி நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10-10 ரூபாயாக திருடுறது ஈஸி. பல திருட்டுகள் நமக்கு தெரியாமல் நமக்கு தெரிஞ்சுமே நடக்குது. ஆனால் ஒரு 10,000 ரூபான்றதும் ஒரு 3,000 ரூபான்றதும் நம்மளை மாதிரி தேடல் உள்ள ஆட்களுக்கு கடனவுடனோ வாங்கியோ வாச்சும் பண்ணிட முடியுங்க. தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஆட்களை நம்பி போக வேண்டாம். ஏன்னா நான் ஏமாந்துட்டேன், என்ன மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது. நான் ஏமாற்றம்னு சொல்கிறது வெறும் பொருள் சேதத்தை மட்டும் நான் சொல்லலைங்க, உங்கள் நேர வினயம் விரயம் நேர விரயத்தை வந்து எவ்வளோ கோடி கொடுத்தாலும் திரும்ப கிடைக்காது. நீங்கள் பல லட்சங்கள் எழுந்திருக்கலாம், ஆனால் அதை சம்பாதிச்சிக்க முடியும். ஆனால் நீங்கள் உங்கள் நேரத்தை யார் திருப்பி தர முடியும்? தயவு செஞ்சு இப்படிப்பட்ட நபர்கள் பின்னாடி போயிடாது. ஏன்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தோட கனவு, அடுத்த சந்ததிக்கான எதிர்காலம் எல்லாமே முன்னாடி இருக்குது. தப்பு தப்பான பதிவுகள் அப்படிலாம் போய் எக்ஸ்போ, இங்கிலீஷே தெரியாது, தமிழ் இங்கிலீஷ் தேவையில்லை, கம்ப்யூட்டர் தேவையில்லை, கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவையில்லை, உன்னத்தரை வச்சு பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக் கேட்குறேங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு வாட்டர் கேன் பிஸ்னஸோட வேல்யூ எவ்வளோங்க இருக்கும்? நீங்கள் ஒரு 10 ரூபா 12 ரூபாய்க்கு வாங்க, 20 ரூபாய்க்கு கேன் போடுறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு 10 ரூபாய்க்கு எங்கே கிடைக்குது அந்த கேனுன்றதை வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுப்பீங்களா? இல்லை அது எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை போட்டு பண்ணால் நாளைக்கு ஒரு சின்ன முதலீடு இருந்தால் இன்னொருத்தன் போய் அதை பண்ண மாட்டானா? உங்களோட ரகசியத்தை எப்படி நீங்கள் வெளியே சொல்லுவீங்க? அதை சொல்லி கொடுக்குறவங்க எப்படியா? சரி, ஒருவேளை அந்த மாதிரி ரகசியத்தை ஷேர் பண்ணுற நபராக இருந்தால் அவர் அப்படிப்பட்ட ஆட்களை வச்சுருக்காரா? தயவு செஞ்சு தமிழர் தமிழர்னு சொன்ன உடனே போயிட்டு அப்படியே அவங்க எல்லாம் தமிழ் உணர்வோட தமிழ் தமிழர்களுக்கு வந்து உதவி செஞ்சுருவாங்க, அப்படியே பரந்த மனசு மாதிரி தன் உயிரையும் கொடுத்து தன்னை இழந்து நம்மளை மீட்டிடுவாங்கன்னா அது ஒரே ஒருத்தர் தான் பண்ணியிருக்கார். அவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இலங்கை யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த தெரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? அங்கே நடக்கிற விஷயம்தான். அவரை மாதிரி நம்மள எல்லாரும் வந்துடுவாங்களா? கண்டிப்பாக தேடி கண்டுபிடிக்க வேண்டியவங்க தான். இவங்களை யாரையும் நம்ப வேண்டாம், நீங்களே தேடுங்க. உங்களை உழைப்பை நம்புங்க, உங்களை நம்புங்க. உங்களுக்குள்ளே சொல்கிற இன்ட்யூஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, தனக்கு தானே உள்ளுக்குள்ளே தோணும் இவங்களாம் நல்லவங்க, இது மாதிரி நல்லவங்க நம்ப வேண்டாம். நீங்களும் யாரும் நம்பாதீங்க, இன்னத்திலே நீங்கள் யாரும் ஏமாத்திடாதீங்க. தயவு செஞ்சு இப்படிப்பட்ட நபர்கள்கிட்ட இருந்து நீங்கள் காத்துக்கோங்க. நீங்கள் உங்களை காத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலியை காத்துக்கிற மாதிரி, உங்கள் ஃபேமிலியை காப்பாற்றிங்கன்னா அடுத்த சந்ததிக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்குற மாதிரி, அது மாதிரி உங்களை நோக்கி உங்களை நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு விளைவு இருக்குது. இப்படிப்பட்ட நபர்கள் பின்னாடி போக வேண்டான்றது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. வெறும் இணையதளத்தில் தேடுதல் மட்டுமோ, இல்லை யூடியூப் சேனல் மட்டுமோ, இல்லைனா ஏதோ ஒரு இணையதளத்தில் வந்து சின்ன சின்ன இப்போ வந்து கொரோனா ஆஃப்டர் கொரோனா நிறைய எங்கே பார்த்தாலும் நீங்களும் எக்ஸ்போர்ட்டர் ஆகலாம், நிறைய ஃபேஸ்புக்கில் ஆட்ஸ் வரும். எப்படி சொல்கிறது, 3 hours வெபினார், 8 hours வெபினார், 3 days வெபினார், இப்படிலாம் சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணுறக்கூடிய காரியங்கள்லாம் இருக்குது. தயவு செஞ்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம். தரமான ஆட்களை தேடி கண்டுபிடிங்க.
ஏன்னா நீங்க செட் பண்ண போறது அடுத்த சந்ததிக்கான ஒரு பெரிய தளத்தை செட் பண்ண போறீங்க, பெரிய தளத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க. தரமான ஆட்களை தேர்ந்தெடுங்க. நான் தேர்ந்தெடுத்துட்டேன், நான் உழைச்சிட்டு இருக்கேன். சீக்கிரமா ஒரு நல்ல டெஸ்டிமோனியோட அடுத்த முறை சந்திக்கலாம். தயவு செஞ்சு நான் சொல்ற நபரோட நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. எனக்கு எந்த பயமும் கிடையாதுங்க. என்கிட்ட அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அவர் எனக்கு ஃபண்டு அனுப்பிச்சதுக்கான ஃபண்டு அனுப்பிச்சார்னா திருப்பி கொடுத்துட்டார்ல, எனக்கு சேர வேண்டிய நான் உழைச்ச உழைப்புக்கான பணம் இருக்குது. என்னோடய சிம்பிள் லாஜிக்குங்க. அப்போல்லாம் வந்து என்னோடய திருமணமாகி ரொம்ப சொற்ப நாட்கள்லேயே பிஸ்னஸ் வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண காலங்கள் அதெல்லாம். அப்போ வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்டேட்டை விட்டுட்டு வெளியில் போனீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டா அதிகமாக செலவாகும்னு சொல்லிட்டு வாழைப்பழம் சாப்பிடுவோம், டீ குடிப்போம், அந்த நேந்திர பழத்தில் வந்து ஒரு பஜ்ஜி மாதிரி போடுவாங்க, அதை தாண்டி அங்கே இருக்கிற எந்த உணவும் சரி நமக்கு செட் ஆகாது. இப்படி நிறைய கஷ்டங்களை பட்டு தான் அவர் ஏற்றி அனுப்பணும் ஆனியன். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் அப்புறம் தரேன் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எனக்கு எந்த பணமும் தரல. எனக்கு பணம் தரலன்றதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக நான் இதை சொல்லலைங்க. இனிமேல் யாரும் இப்படிப்பட்ட ஏமாற்று விஷயங்களை வந்து நீங்கள் நம்பி போயிட வேண்டாம். தயவு கூர்ந்து சொல்கிறேன், நல்ல ஆட்களை கிட்டே நீங்கள் இருக்காங்க. இப்போ நம்ம சதீஷ் சார் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே உழைக்கணும் அப்படின்னு நபர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் தேடி பிடிங்க. நான் உடனே சதீஷ் சாருக்கு வந்து ரெக்கமெண்டேஷனாக நான் வந்து அவருக்கு வந்து கூட வந்து சொல்லி கொடுக்குறேன்னா என்னோடய வேலை அது இல்லை. நான் சொல்கிறதுனாலே அவர் நல்லவருன்னு ஆகிட்டு போகிறது கிடையாது, அவர் நான் சொல்லாதனால கெட்டவருன்னு ஆகிட்டு போகிறது கிடையாது. நீங்கள் கண்டுபிடிங்க. நான் பயனடைஞ்சிருக்கேன் அவர்னால. அறிவுனா எக்ஸ்போர்ட் வந்து காசு வச்சுருந்தா மட்டும்தான் பண்ண முடியுன்றத நம்பலை. காசு இல்லாமல் பண்ண முடியும்னு சொன்னாலும் நம்பாதீங்க. 100% நிறைய காசு வச்சுருக்கவங்க மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக இல்லை. காசே இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், கம்ப்யூட்டரே இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், பேசிக்கான கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு அப்படிப்பட்ட நபர்கள் அதுக்கான துறை இது கிடையாது. இப்படிப்பட்டது யார் என்கரேஜ் பண்ணாலும் தயவு செஞ்சு, எனக்கு ஆங்கிலம் நல்லா பேச வரும், இன்ஃபோசிஸில் கிராஃபிக் வெப் டிசைனர் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு எஸ்சிஓனா என்னன்னு தெரியும், வெப்சைட் டிசைனிங்னா என்ன தெரியும், நீ ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கிறதுனா என்னன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுமே அந்த மாதிரி அவங்க அப்படி சொல்லும்போது அவங்கள எதிர்த்து கேட்கக்கூடிய பொசிஷனில் அவங்க இல்லை. தயவு செஞ்சு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகிடுங்க. நீங்களே ஆய்வு பண்ணுங்கள், கலா ஆய்வு பண்ணுங்கள், பொருள் சார்ந்த அறிவை வளர்த்துங்க, துறை சார்ந்த அறிவை வளர்த்துக்கோங்க. உங்களை மாத்திரமே நம்புங்க. யாரை நம்ப போகிறீங்களோ அவங்கள பின்னாடி ஃபுல் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். நாங்கள் சதீஷ் சார்கிட்ட என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவருக்கு சொல்லி கொடுத்த காரியங்களை வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஹாப்பி. அவரோட பார்ட் முடிஞ்சிச்சு, எங்களோட பார்ட்னால தான் டிலே ஆகுதை தர சொல்லி கொடுத்ததில் எந்த கான்ஃப்ளிக்டான விஷயமும் எங்களுக்கு உண்மையிலே இல்லைங்க. நன்றி. இனிமேலாச்சும் தமிழர்கள் யார் காப்பாற்றுறேன் இதை காப்பாற்றுறேன்னு யார் வந்து இந்த தொழில் பண்ணுங்க அப்படி சொன்னாலும் தயவு செஞ்சே நம்ப வேண்டாம். யாரும் ஏமாந்து போயிட்டு உங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு, வாழ்க்கைன்றது பணம் மட்டும் இல்லைங்க, உங்களோட ஏஜ் இருக்குது, உங்களோட பின்புலத்தில் மனைவியோ பிள்ளையோ உடன்பிறப்புகளோ தாய் தகப்பனோ ஒரு பெரிய நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. காலம் தாழ்ந்து போகிற எந்த விஷயமும் பெருசாக சாதிச்சிக்க முடியாமல் போய் நிற்கிற எதுவுமே செய்ய முடியாத முட்டுக்கட்ட மாதிரி போய் நின்றுக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். யூடியூப்ல பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு கோரிக்கை, தயவு செய்து காசுன்னு கொடுத்து எவன்ட்டு நீங்க ஏமாறாம இருக்குன்னா முதல்ல ஒரு ட்ரைனரை ட்ரைனரா பாருங்க. திருப்பி சொல்றேன் ஒரு ட்ரைனரை ட்ரைனரா மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா எந்த நாய் உங்களை ஏமாற்ற முடியும். அவனுக்கு கொடுக்குற ஃபீஸை தவிர நீங்க அவனை கடவுள், நீங்க அவனை பெரிய மகான், நீங்க அவனை பெரிய லெஜண்ட், நீங்க அவனை பெரிய அப்பா டக்கர் நினைச்சுக்கிட்டு இருக்கனாலதான் உங்களை நச்சுக்கிட்டு இருக்கானு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவனா இருந்தாலும் உண்மையிட்டு அவனு மனுஷன் தான். உங்க முன்னாடி ஒரு பயணப்பட்டிருக்கான், ஒரு வழியில அவன் போயிருக்கான், அண்ணனே
நீ எக்ஸ்போர்ட் எவ்வளவு கஷ்டப்படுற உன் ஆறு எடுக்கிறதுக்கு, நீ பிசினஸ் ஈஸியா எடுக்கிறியா, மனசாட்சி தொடுத்து நீ மனசாட்சி தொடுத்து உனக்கு மனசு இருந்துச்சுன்னா நான் எதுக்கான நிறைய சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ போட்டிருக்கேன், மனசாட்சி உள்ள மனசனா பேசு. நீ எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுக்கல, நீ ஈஸியா எடுக்கிறியா, அவ்வளவு ஈஸியா அவ்வளவு ஈஸியா சம்பாதிக்கிறியா பிசினஸ்ல, ஓப்பனா பேசு, சும்மா அந்த ஒளி மாதிரியோட பேசக்கூடாது, பிராங்கா பேசு. எவ்வளவு கஷ்டப்படுற, அவ்வளவு விஷயம் தெரிஞ்சு நீ எவ்வளவு கஷ்டப்படுவ, நீ மேல பண்றியா எனக்கு தெரியல. ஒரு கிளைண்ட பேசி ஃபாலோ பண்ணி, அவன் நெகோசியேட் பண்ணி, அவன்கிட்ட சாம்பிள் அனுப்பி, அவன்கிட்ட பேமெண்ட் கன்வின்ஸ் பண்ணி, டெலிவரி கன்ஃபார்ம் பண்ணி, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு சிரமப்படுறான். எப்படி நீ மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல எப்படி நீ எல்லாம் அவர் எக்ஸ்போர்ட் சொல்லி கொடுத்தா ஒவ்வொருத்தனையா, நீதான் தேவலாம் மக்களை எமோஷன் ஆக்கி, தேவலாம் தமிழ் டென்ஷன் ஆக்கி. நீ தமிழன் மட்டும் எனக்கு பேசாத, நான் தமிழன் தான், எனக்கு கோபத்தை உண்டு பண்ணிட்டே இருக்க. நீ சும்மா தமிழன் 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 சொல்லிட்டு நீ நார்த் இந்தியா கம்பேர் பண்ண செம்ம கோபம் வரும் எனக்கு. நான் தமிழன் தான், சரியா?